ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ நல்லவர்களையும் சம்பாதித்திருக்கிறாய், தீயவர்களையும் சம்பாதித்திருக்கிறாய். இருவருமே கலந்ததுதான் உன் வாழ்க்கை என்று இப்படி போய்கொண்டிருக்கிறது என் செல்லமே. தீயவர்களால் நீ பட்ட வேதனையும் நல்லவர்களால் உனக்கு கிடைத்த நன்மையும் இரண்டையுமே உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணங்களாகத்தான் இன்னும் உன் மனதினில் நீ வைத்து கொண்டும் இருக்கிறாய். நல்ல நேரத்தில் நல்லதுகளும் கெட்ட நேரத்தில் தீயதுகளும் நடந்து வாழ்க்கையில் இன்பம் துன்பம் என்று இரண்டும் கலந்து சந்தோஷத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி கொடுத்து வாழ்க்கையில் சலிப்பையும் சந்தோஷத்தையும் உருவாக்கி கொண்டேதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து உன் மனமும் சலித்து விட்டது. ஒரு நாள் சிரித்தால் 10 நாள் நான் அழுக வேண்டியதாக இருக்கிறது சாயப்பா. இந்த ஒரு நாள் சிரிப்பையும் ஏன் எனக்கு தருகின்றீர்கள்? அதற்காக 10 நாள் நான் அழுவதாக இருக்கிறதே, இதற்கு சமமான வாழ்க்கையாவது எனக்கு இருந்துவிட்டு போகட்டும் என்று நீ கேட்டு என்னிடம் அழுகிறாயல்லவா? என் குழந்தையே, ஒரு நாள் அழுதால் 10 நாள் துக்கம் உன்னை வாட்டுகிறதல்லவா? இனி அப்படி நடக்காது என் செல்ல பிள்ளையே. உனக்கான நேரமும் காலமும் வந்துவிடும். எதை நினைத்தும் நீ கவலைப்படாதே. உனக்கு மட்டும்தான் வருத்தங்களும் துயரங்களும் மாறி மாறி வருகிறது என்று நீ வேதனைப்படாதே. நீ அறியாமல் அத்தனை பேருக்கும், மனிதராக இருக்கும் அத்தனை பேருக்கும் இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை என்று இருக்கிறது. நீ அதை அறியாததால் தான் உன்னை நீயே உன் வாழ்க்கையை சலித்து கொண்டு இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று நீ வேதனைப்பட்டு கொண்டும் இருக்கிறாய். இந்த நிலையில் நீ ஒருவரால் ஒன்றை இழக்கப் போகிறாய், ஒருவரால் ஒன்றை பெறப்போகிறாய். இதை உன்னிடம் நான் சொல்ல வந்திருக்கிறேன். என்னவென்று முழுமையாக கேளேன் பிள்ளையே. இன்பமும் துன்பமும் கலந்த உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கப் போகிறது. ஒருவரால் ஒன்றை பெறப்போகிறாய் என்று உன்னிடம் நான் சொன்னேன் அல்லவா? அது என்னவென்று சொல்கிறேன் கேளேன் குழந்தையே. ஒருவரால் உன் வாழ்க்கையில் நீ இழந்ததையும், இழந்த உன் துணையையும், இழந்த உன் சந்தோஷங்களையும், இழந்த உன் இன்பங்களையும், இழந்த உன் அனைத்தையும் நீ பெறப்போகிறாய். அதை உனக்கு பெற்றுக் கொடுப்பது யார் என்று தெரியுமா? உன் கர்ம வினை. உன் கர்மாக்கள் தான் இத்தனையையும் உன்னை இழக்க வைத்தது. அது கரையும் நேரத்தில் உனக்காக அத்தனையையும் பெற்றுக்கொண்டு உன்னை மகிழ்வித்து பார்த்துதான் அது உன்னை விட்டு செல்லும். என் தங்கமே, ஒருவரால் ஒன்றை நீ இழக்கப் போகிறாய் என்று நான் சொன்னேன் அல்லவா? அது என்னவென்று கேள். நீ இழக்கப் போவது எதை தெரியுமா? இப்போது நீ பட்டுக்கொண்டிருக்கும் துன்பங்களையும் துயரங்களையும் வேதனையையும். உன் துணையை விட்டு நீ பிரிந்திருக்கிறாயல்லவா? இந்த பிரிவையும் அத்தனையும் உனக்கு எதிர்மறையான எண்ணங்களையும் இத்தனையும் நீ இழக்கப் போகிறாய். உன்னை இதை இழக்க வைப்பது யார் என்று தெரியுமா? உன் விதி. உன் விதியால் தான் இத்தனையும் நீ பெற்று துன்பத்தோடு வாழ்ந்து வந்தாய். இப்போது அந்த விதி மாறும் தருணத்தில் உனக்கு இத்தனையும் இழக்க வைத்து கர்ம வினை தரும் அத்தனையையும் பெற்றுக் கொடுத்து விட்டு இந்த விதி உன் விதியை மாற்றிவிட்டு செல்லும். இதைத்தான் உன் சாயப்பா நான் சொன்னேன், ஒன்றை இழப்பாய் ஒன்றை பெறுவாய் என்று. தைரியமாக இரு. எதையெல்லாம் உனக்கு எதிர்மறையாக கொடுத்தார்களோ அதை நேர்மறையாக்கிவிட்டு, எதுவெல்லாம் உனக்கு நேர்மறையாக இல்லாமல் எதிர்மறையாக இருந்ததோ அதை நேர்மறையாக கொடுத்துவிட்டு இரண்டும் உன்னை விட்டு உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்துவிட்டு செல்லப் போகிறது. என் செல்வமே, மனம் மட்டும் கோழையாகிவிட்டால் உன் வாழ்க்கையை இழந்து விடுவாய்.
தைரியத்தோடு மன மகிழ்ச்சியோடு இரு. உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.